ஹாய் கைஸ், வெல்கம் பக் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ ஒளியோ ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 500 கோடி கிட்ட வசூலாயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் தளபதி விஜய் நான் வந்து சொன்ன மாதிரி அவரோட அடுத்த படத்துக்கு இப்போ தயாரிட்டு இருக்காரு. ஸோ இப்போ தளபதி சிஸ்டியோட பூஜாவை இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த வீடியோவை இப்போ அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசாந்த், பிரபுதேவ மாஸ்டர், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, மைக் மோகன், அப்புறம் ஜெயராம்னு எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் இது போகையும் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆக்ட்ரஸும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம்னா அஜ்மல் அமீர், யோகி பாபு, அப்புறம் விடிவி கணேஷும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்புறம் முக்கியமாக இவங்க இல்லைன்னா விபியோட படம் எப்படிங்கிற மாதிரி இந்த தளபதி ஸ்ட்ரீட்டில் இந்த விபி கேங்கையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விபி கேங்கில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா வைபவ், பிரேம்ஜி, அரவிந்த் ஆகாஷ், அப்புறம் அஜயராஜ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய்னா வந்து ரொம்ப சாமிங்காக ரொம்ப எங்கே இருக்காரு. ஸோ இந்த வீடியோலேருந்து ஒன்று மட்டும் நல்லாவே தெரியுது, என்னென்னா இந்த படத்தில் விபி வந்து விஜய்னாவை வச்சு செய்ய போகிறாரு. ஸோ அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. அப்புறம் இந்த படத்தில் வேறு நம்ம தளபதி விஜய்னா வந்து டபுள் ஆட்டில் நடிக்க போகிறாரு. ஸோ இந்த விபி விஜய் காம்போ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த டபுள் ஆக்டர் ரோலில் எல்ரு விஜய்க்கு ஸ்னேகாவா இல்லை லைலாவான்னு தெரியல, மோஸ்ட்லி ஸ்னேகாவை தான் போட்டிருப்பாங்க. அப்புறம் எங்கர் விஜய்க்கு மீனாட்சி சௌத்ரி தான் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வில்லனா அஜ்மல் அமீர் தான் இருப்பார். ஸோ விஜய்னாக்கு அஜ்மல் அமீர் எந்த அளவுக்கு சூட்டாக இருப்பாருன்னு தெரியல. அடுத்து பிரசாந்தும் பிரபுதேவ மாஸ்டரும் இந்த படத்தில் தளபதி விஜய்னாக்கு பிரதர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அப்புறம் இந்த படத்தோட நெக்ஸ்ட் ஷெடியூலை இஸ்டாம்புல்ல வைக்க போகிறாங்க. ஸோ இனிமேல் இந்த படத்தோட அப்டேட் வந்து கண்டினியூ வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். ஸோ நான் இந்த கேஸ்டிங் குரூவை பார்த்துட்டு இந்த படத்தோட அடுத்த அப்டேட் வர வரைக்கும் நான் செம்ம எடிட்டிங்கில் இருக்கேன். ஸோ இந்த கேஸ்டிங் குரூவும் அப்புறம் இந்த படத்தோட பூஜா வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.